வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ரவா லட்டு பண்ண போகிறோம். ஈஸியான இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்ததுனாலே போதும். ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு விட்டுடலாம். பாத்திரம் சூடானதுமே நெய் சேர்த்துருவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இனி முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கூடவே முந்திரி பழமும் சேர்த்துருவோம். இப்போது ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அதே நெய்யில் நம்ம 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்குறோம். ரவையை நல்லா வறுத்தெடுத்துடுவோம். கலர் சேஞ்ச் ஆகும் முன்னாடி எடுத்துடணும். இப்போது ரவை வறுத்தெடுத்துட்டோம். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்து விட்டுருவோம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை பொடித்து சேர்த்துருக்குறோம். பொடித்து சேர்த்துக்கிட்டால் தான் லட்டு உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் கண்டிப்பாக பொடிச்சே சேருங்க. இனி 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாம் நல்லா கலந்து விட்டப்புறமா கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம லட்டு பதத்துக்கு உருட்டி எடுக்கிறது தக்கன பால் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். மொத்தமாக முதல்ல சேர்த்துடக்கூடாது. 2 தடவையாவோ அல்லது 3 தடவையாவோ நம்ம பாலை சேர்த்துக்கிட்டால் போதும். கையில் பிடிக்கும்போது நமக்கு லட்டு பதத்துக்கு வரணும். இனி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துருவோம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், லட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஈஸியான ரவா லட்டு ரெடி ஆயிட்டு. இது குழந்தைங்களுக்கு ஸ்வீட் ரெசிபியாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.